கதை கதைக்கலாம் நிகழ்ச்சியில் உங்களுடன் கொண்டிருப்பது ராகவி பொன்னியின் செல்வன் பாகமைந்து தியாக சிகரம் அதிகார முப்பத்தி ஒன்று வேலை வந்துவிட்டது சென்ற அத்தியாயத்தில் கூறிய நிகழ்ச்சிகளோடு இந்த கதையை முடித்துவிடக் கூடுமானால் எவ்வளவோ நன்றாயிருக்கும் நேர்களில் சிலர் ஒருவேளை அவ்விதம் எதிர்பார்க்கும் கூடும் ஆனால் அது இயலாத காரியமா இருக்கிறது அதே தினத்தில் அதே நேரத்தில் கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் நடந்த பயங்கர நிகழ்ச்சியை பற்றி நாம் இனி சொல்ல வேண்டியிருக்கிறது நந்தினி அவளுடைய அந்தப்புற அறையில் தனியாக அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள் அவளுடைய உள்ளத்தில் குடிக்கொண்டிருந்த பரபரப்பை அவளுடைய முகத்தோற்றம் காட்டியது அவளுடைய கண்ணில் ஓர் அபூர்வமான மின்னொளி சுடர்விட்டு தோன்றி மறைந்தது அந்த அறைக்குள்ளே வருவதற்கு அமைந்திருந்த பல வழிகளையும் அவள் அடிக்கடி பார்த்து கேட்கிறதா என்று அவளுடைய செவிகள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தன வேலை வந்துவிட்டது என்று அவளுடைய உதடுகள் முணுமுணுத்துக் கொண்டிருந்தன சில சமயம் அவ்விதம் முணுமுணுத்து அவளுடைய உதடுகள் துடித்தன இன்னும் சில சமயம் அவளுடைய கண் நிமைகளும் புருவங்களும் துடித்தன ஒவ்வொரு தடவை அவள் உடம்பு முழுவதுமே ஆவேசக்காரனுடைய தேகம் துடிப்பது போல் பதறி துடித்தது நந்தினி படிப்பதற்காக அமைந்திருந்த பஞ்சனை மெத்தை விரித்த கட்டிலில் நாலு பக்கமும் திரைச்சீலைகள் தொங்கின அவை கட்டிலை அடியோடு மறைத்துக் கொண்டிருந்தன நந்தினி ஒரு பக்கத்து திரைச்சீலையை மெதுவாக தூக்கினாள் படுக்கையில் நீள வாட்டில் வைத்திருந்த கொலை வாளை பார்த்தாள் கொல்லன் உலைக்களத்தில் ஜொலிக்கும் தீயினாலே செய்த வாளை போல் அது மின்னட்டு திகழ்ந்தது அத்தீயினால் மெத்தையும் கட்டிலும் திரைச்சீலைகளும் எரிந்து போகவில்லை என்பது ஆச்சரியத்துக்கு இடமாயிருந்தது இதை நினைத்து பார்த்துதான் அது செந்தழனால் செய்த வாழல்லவென்றும் செய்த என்றும் தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது நந்தினி அந்த வா கையில் எடுத்தாள் எடுத்தக்கி பிடித்தாள் தீபத்தின் ஒளியில் அதை இன்னும் நன்றாக மின்னிடும்படி செய்து பார்த்து உவந்தாள் பிறகு அதை தன் மார்புடன் அணைத்துக் கொண்டாள் கன்னத்தோடு சேர்த்து வைத்துக் கொண்டு முத்தமிட்டாள் அந்த வாளுடன் உரையாடவும் செய்தாள் செய்ய வேண்டிய வேலை நெருங்கிவிட்டது என்னை நீ கைவிட மாட்டாய் அல்லவா இல்லை நீ என்னை கைவிட மாட்டாய் என்னுடைய கைகளே தான் என்னை கைவிட்டால் விடும் என்று கூறினாள் தன் கரங்களை பார்த்து கரங்களே நீங்கள் உறுதியாக இருப்பீர்களா சி இப்போது இப்படி நடுங்குகிறீர்களே சமயம் வரும்போது என்ன செய்வீர்கள் ஆமாம் உங்களை நம்புவதில் பயனில்லை வேறு இரண்டு கரங்களைத்தான் இன்றைக்கு நான் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்றால் திடீர் என்று உடம்பு முழுவதும் ஒரு தடவை செலுத்தது வெறிக்கணல் பாய்ந்த கண்களினால் மேல் நோக்க பார்த்தாள் ஆஹா நீ வந்து விட்டாயா வா வா சரியான சமயத்திலேதான் வந்தாய் அன்பே என் அரசே வா வீர பாண்டியன் தலையே ஏன் கூரை ஓரத்திலே இருக்கிறாய் இறங்கி வா இங்கே யாரும் இல்லை ஏன் இப்படி விழித்து பார்த்து கொண்டிருக்கிறாய் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல் இந்த கண்டத்துக்கு தப்பி உயிர் பிழைத்தால் உன்னை பாண்டிய சிங்காசனத்தில் ஏற்றி வைப்பேன் என்று சொன்னாயே அதை நான் மறக்கவில்லை உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை மறக்கவில்லை அதை நிறைவேற்றும் வெளி நெருங்கிவிட்டது அதற்காக நான் எத்தனை காலம் பொறுமையாக காத்திருந்தேன் என்னென்ன வேஷங்கள் போட்டேன் எல்லாம் நீ பார்த்து கொண்டிருந்தாய் போதும் பார்த்து கொண்டிரு கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிரு நீதான் கண் கொட்டுவதே கிடையாது நானும் கண்ணை மூடி தூங்க முடியாமல் செய்து விடுகிறாய் இன்று உனக்கு பழி வாங்கி விட்டேனானால் அப்புறமாவது என்னை விட்டு போவாய் அல்லவா மாட்டாயா பாண்டிய சிங்காசனத்தில் நான் ஏறி அமர்வதை பார்த்த பிறகுதான் போவாயா என்னுடைய வாக்குறுதியை நான் நிறைவேற்றினால் உன்னுடைய வாக்குறுதியை நீ நிறைவேற்றுவதாக சொல்கிறாய் இல்லை இல்லை எனக்கு சிங்காசனம் வேண்டாம் மணிமகுடமும் வேண்டாம் உன் மகன் என்று யாரோ ஒரு சிறுவனை கொண்டு வந்தார்கள் அவனை சிங்காசனத்தில் ஏற்றி மணிமகுடம் சூட்டியாயிற்று உனக்கு பழிக்கு பழி வாங்கிவிட்டேனானால் அதைக் கொண்டு நீ திருப்தி அடைவாய் பின்னராவது என்னை விட்டு செல்வாய் போரில் இருந்தவர்கள் எல்லாரும் எந்த வீர சொர்க்கத்திற்கு போவார்களோ அந்த வீர சொர்க்கத்துக்கு நீயும் போவாய் அங்கே என்னை போல் பெண்கள் இருப்பார்கள் அவர்களில் ஒருத்தியே என்ன மாட்டேன் என்கிறாயா சரி சரி அதை பற்றி பேசிக் கொள்வோம் போலிருக்கிறது வாளை மறைத்து வைக்கிறேன் அச்சமயம் வாசற்படிக்கு அருகில் உண்மையாகவே காலடி சத்தம் கேட்டது நந்தினி வாழை கட்டிலில் வைத்துக் கொண்டிருந்த போதே உள்ளே வந்தாள் சற்று முன் வெறிப்பிடித்து புலம்பிய நந்தினி ஒரு கண நேரத்தில் முற்றும் மாறுதல் அடைந்தவளாய் நீதானா மணிமேகலை வா என்றாள் அவள் குரலில் அமைதி நிலவியது அக்கா இது என்ன எப்போதும் வாழும் கையுமாகவே இருக்கிறீர்களே என்றாள் மணிமேகலை பின் என்ன செய்வது ஆண் தான் இவ்வளவு இருந்தால் நாம் வாளை துணை கொள்ள வேண்டியதுதானே தேவி நான் ஒருத்தி துணை இருக்கிறேனே என்னிடம் தங்களுக்கு நம்பிக்கை இல்லையா உன்னிடம் நம்பிக்கை இல்லாமலா என்னுடைய அந்தரங்கத்தையெல்லாம் உன்னிடம் சொன்னேன் மணிமேகலை இந்த உலகிலேயே நான் நம்பிக்கை வைத்திருப்பவள் நீ ஒருத்திதான் ஆனாலும் உன் கூட பிறந்த சகோதரனுக்கு எதிராக உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதல்லவா அக்கா எனக்கு கூட பிறந்த சகோதரன் இல்லை என்று முடிவு செய்து கொண்டு விட்டேன் ஏன் இவ்விதம் சொல்கிறாய் எப்படியும் அவன் உன் சகோதரன் சகோதரனாவது சகோதரியாவது அந்த உறவெல்லாம் வெறும் பிரமை என்று தெரிந்து கொண்டேன் என்னுடைய விருப்பத்திற்கு எதிராக தன்னுடைய சௌகரியத்துக்காக என்னை வற்புறுத்தி கட்டி கொடுக்க பார்க்கிறான் உண்மையான சகோதர பாசம் இருந்தால் இப்படி செய்வானா தங்காய் உன்னுடைய நன்மைக்காகவே அவன் உன்னை இளவரசருக்கு மனம் செய்து கொடுக்க விரும்பலாம் அல்லவா ஆமாம் என்னுடைய நன்மை தீமையை இவன் கண்டுவிட்டானாக்கும் உண்மையில் என்னுடைய நன்மையை அவன் கருதவே இல்லையக்கா ஈழம் முதல் வடப்பெண்ணை வரையில் பரந்த சோழ ராஜ்யத்தின் சிங்காசனத்தில் நீ பட்ட மகிழ்ச்சியாக வீற்றிருக்க வேண்டும் என்று உன் தமையன் விரும்புவது உன்னுடைய நன்மைக்கு அல்லவா இல்லவே இல்லை நான் தஞ்சாவூர் ராணியானால் இவன் முதன் மந்திரி அல்லது பெரிய பழுவேட்டரையர் போல் தனாதிகாரி ஆகலாம் என்று ஆசைதான் காரணம் அக்கா அக்கா என்று மணிமேகலை மேலே சொல்ல தயங்கினாள் சொல் சொல்ணிகளை உன் மனதில் உள்ளது எதுவானாலும் தாராளமாய் சொல்லலாம் என்னிடம் உனக்குள்ள அன்பை குறித்து நீ சொன்னதெல்லாம் உண்மைதானே அக்கா அதை பற்றி சந்தேகம் வேண்டாம் இந்த உலகத்திலேயே நான் அன்பு வைத்திருப்பது இரண்டு பேரிடம்தான் ஒருவர் தாங்கள் இன்னொருவர் யார் உங்கள் மனதுக்கு அது தெரியும் என்னை ஏன் கேட்கிறீர்கள் தங்காய் உனக்கு அது சந்தோஷமா இருக்கும் என்று நினைத்தேன் கதைகளும் காவியங்களும் நீ ஒரு பெண்ணின் உள்ளத்தில் காதல் உதயமானால் பற்றி அவள் யாரிடமாவது என்பது பின் எதற்காக அது உண்மைதான் அக்கா என் அந்தரங்கத்தையும் தங்களிடம் தெரியப்படுத்திருக்கிறேன் ஆனால் இப்போது நான் தங்களிடம் அவசரமாக வந்தது வேறு ஒரு செய்தி சொல்வதற்காக மிக்க கவலை தரும் செய்தி அக்கா நந்தினி திடுக்கிட்டு என்ன என்ன என்று கேட்டால் எத்தனையோ காலமாக திட்டமிட்டுக் கொண்டிருந்து இன்று நிறைவேற்றலாம் என்று எண்ணியிருந்த காரியத்துக்கு ஏதாவது தடங்கள் ஏற்படுமோ என்று குடிக்கொண்டது அதன் அறிகுறி அவள் முகத்திலும் தோன்றியது அக்கா தனாதிகாரி பழுவேட்டரும் தஞ்சாவூருக்கு போய் சேரவில்லையாம் வழியில் வழியில் என்ன நேர்ந்தது ஒருவேளை மனத்தை மாற்றிக்கொண்டு திரும்பிவிட்டாரா என்று நந்தினி கேட்ட கேள்வியில் பீதி குறைந்திருக்கவில்லை அப்படி அவர் திரும்பியிருந்தா நன்றா இருந்திருக்கும் அக்கா அன்றைக்கு நாம் ஏரி தீவில் இருந்த போது புயல் அடித்ததல்லவா அந்த புயல் கொள்ளிடத்திலும் அப்பால் ரொம்ப கடுமையாக அடித்ததாம் பழுவேட்டரையர் கொள்ளிடத்தில் படகு சென்ற போது புயல் பலமாக இருந்ததாம் அப்புறம் என்று நந்தினி பரபரப்புடனே தான் கேட்டாள் ஆயினும் கவலை துணி சிறிது குறைந்திருந்தது அக்கறை சேரும் சமயத்தில் படகு கவிழ்ந்து விட்டதாம் தப்பி கரையேறியவர்கள் கொள்ளிடக்கரையில் இங்கும் தேடி பார்த்தார்கள் தங்கள் கணவர் மட்டும் அகப்படவில்லை என்றாள் மணிமேகலை இந்த செய்தியை கேட்டதும் நந்தினி விம்மி அழுவாள் என்ற மணிமேகலை எதிர்பார்த்து அவளுக்கு ஆறுதல் சொல்ல தயாரா இருந்தாள் ஆனால் நந்தினியும் அப்படி ஒன்றும் செய்துவிடவில்லை சிறிதும் படபடப்பு காட்டாமல் அவநம்பிக்கை துணித்த குரலில் இந்த செய்தி உனக்கு எப்படி தெரிந்தது என்றாள் பழுவேட்டரையரோடு சொல்லிக் கொண்டிருந்தான் நானே என் காதினால் கேட்டேனக்கா தங்களிடம் இந்த செய்தியை எப்படி தெரிவிப்பது என்று என் தமையன் தயங்கி இளவரசரிடம் யோசனை கேட்டுக் கொண்டிருந்தான் நான் எப்படியாவது தங்களிடம் சொல்லிவிடுவது என்று ஓடி வந்தேன் இவ்விதம் கூறிய மணிமேகலை துயரம் தாங்காமல் விம்ம தொடங்கினாள் நந்தினி அவளை கட்டி அழைத்துக் கொண்டு என் கண்ணே என்னிடம் நீ இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாய் என்று தெரிந்து கொண்டேன் ஆனால் நீ வருத்தப்பட வேண்டாம் என்றாள் மணிமேகலை சிறிது வியப்புடனே நந்தினி நிமிர்ந்து பார்த்தாள் இவளுடைய நெஞ்சு எவ்வளவு கல் நெஞ்சு என்று அவள் மனத்தில் தோன்றிய எண்ணத்தை நந்தினி தெரிந்து கொண்டாள் தங்காய் துக்க செய்தியை கூறி எனக்கு ஆறுதல் சொல்வதற்காக நீ நீ ஓடி வந்தாய் ஆனால் உனக்கு நான் தேறுதல் கூற வேண்டியிருக்கிறது வருத்தப்பட வேண்டாம் என் கணவருடைய உயிருக்கு ஆபத்து ஒன்றும் வரவில்லை என்பது நிச்சயம் அப்படி ஏதாவது நேர்ந்திருந்தால் என் நெஞ்சே எனக்கு உணர்த்தியிருக்கும் அதனாலேதான் நான் கவலைப்படவில்லை ஆனால் நீ கேள்விப்பட்டதை இன்னும் விவரமாய் சொல் என் மனத்தில் வேறொரு சந்தேகம் உதித்திருக்கிறது என்ன சந்தேகம் அக்கா பல்லவ என் ஏதேனும் கெடுதல் திட்டமிட்டிருக்கிறார்களோ என்று எண்ணுகிறேன் அதற்கு முன்ஜாக்கிரதையாக இம்மாதிரி ஒரு செய்தியை அவர்களே தயாரித்திருக்கலாம் அல்லவா எனக்கு விளங்கவில்லை அக்கா அவர்கள் ஏன் பழுவேட்டரருக்கு தீங்கு செய்ய வேண்டும் நீ பச்சை குழந்தையாகவே இருக்கிறாய் மணிமேகலை உன் தமையனும் பார்த்திபேந்திரனும் என் மீது துர் எண்ணம் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லையா அதற்காகத்தான் இந்த வாளை எப்போதும் அருகிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றும் சொல்லவில்லையா சொன்னீர்கள் அதனால் கந்தன்மாரனை இனிமேல் என் தமையன் என்று சொல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டேன் அந்த பாதகனை என் உடன் பிறந்தவனாக நான் இனி கருத மாட்டேன் இருந்தாலும் அவர்கள் பழுவேட்டரருக்கு ஏன் தீங்கு செய்ய வேண்டும் தங்காய் இது கூடவா நீ தெரிந்து கொள்ள முடியவில்லை கிழவரை கல்யாணம் செய்து கொண்டு தவிக்கும் நான் அவர் போய்விட்டால் மனதிற்குள் சந்தோஷப்படுவேன் பிறகு அவர்களுடைய துர்நோக்கத்துக்கும் இணங்குவேன் என்றுதான் உன் தமையன் இப்படிப்பட்டவன் என்று தெரிந்திருந்தால் அவனை என் வீட்டில் வைத்திருந்து சகோதரனை போல் கருதி பணிவிடை செய்திருக்க மாட்டேன் யமலோகத்தின் வரை சென்றவனை காப்பாற்றியிருக்க மாட்டேன் அக்கா இனி நான் தங்களை விட்டு ஒரு கணமும் பிரிய மாட்டேன் அந்த இருவரில் ஒருவர் இங்கு வந்தால் என்னுடைய கையினாலேயே அவர்களைக் கொன்று விடுவேன் மணிமேகலை அந்த கவலை உனக்கு வேண்டாம் என்னை நானே காப்பாற்றிக் கொள்வேன் அருகில் நெருங்கினால் என்று மறக்காதபடி அவர்களுக்கு புத்தி கற்பித்து அனுப்புவேன் அவர்களிடம் எனக்கு சிறிது பயமில்லை இல்லை மோரட்டு இளவரசரை பற்றி மட்டும்தான் கொஞ்சம் பயம் இருந்தது நல்ல வேளையாக அந்த அபாயத்திலிருந்து என்னை நீயே காப்பாற்றி விட்டாய் நான் தங்களை காப்பாற்றினேனா அது எப்படி இளவரசரின் உள்ளத்தை நீ என்பதை அறியவில்லையா மணிமேகலை வீரரை கையை பிடித்து இழுத்து அப்பால் தள்ளிவிட்டு உன்னை அவர் ஏறி தண்ணீரிலிருந்து எடுத்து காப்பாற்றியதன் காரணம் என்ன அதற்கு பிறகும் அவரை நான் கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன் உன் மனதிற்கு அது தெரியவில்லையா மணிமேகலை தெரியாமல் என்ன தெரிந்துதான் இருக்கிறது இளவரசரை நினைத்தால் தான் எனக்கு பயமா இருக்கிறது அவர் அருகில் வந்தால் என் உடம்பு நடுங்குகிறது என் தமையன் என்று சொல்லிக் கொள்ளும் கிராதக நிற்கிறான் அல்லவா அவன் வேறு ஓயாமல் என் பிராணனை வாங்கிக் கொண்டிருக்கிறான் இளவரசரை நீ மணந்து கொள்ள வேண்டும் என்றுதானே ஆம் தனியாக என்னை ஒரு கணம் பார்த்தால் போதும் உடனே எனக்கு அவன் உபதேசம் செய்ய ஆரம்பித்து விடுகிறான் அவனுடைய தொந்தரவுக்காகவே அவனுடைய தொந்தரவுக்காக இளவரசரை மணந்து கொண்டு விடலாம் என்று முடிவு செய்து விட்டாய் தாங்கள் கூட இவ்விதம் சொல்கிறீர்களே என்று மணிமேகலை விம்மி அழத் தொடங்கினாள் அவளுடைய கண்களில் கண்ணீர் அருவி பெருகிற்று நந்தினி அவளை சமாதானப்படுத்தினாள் ஏதோ விளையாட்டுக்காக சொன்னேன் அதற்காக இப்படி அழ ஆரம்பித்து விட்டாயே என்று சொல்லி கண்ணீரை துடைத்தாள் மணிமேகலை சிறிது சமாதானம் அடைந்ததும் என் கண்ணே உன் மனத்தை நன்றாக சோதித்து பார்த்த பதில் சொல் உண்மையாகவே நீ இளவரசர் கரிகாலரை விரும்பவில்லையா அவரை மணந்து கொண்டு சோழ சாம்ராஜ்யத்தின் பட்ட மகிழ்ச்சியாக ஆசைப்படவில்லையா என்றாள் நந்தினி ஒரு தடவை கேட்டாலும் நூறு தடவை கேட்டாலும் என் பதில் ஒன்றுதான் அக்கா அந்த ஆசை எனக்கு கிடையவே கிடையாது வானர் குலத்து வந்தியத்தேவரிடம் உன் மனத்தை பறிக்கொடுத்திருக்கிறாய் என்பது உண்மைதானே ஆனால் அவருடைய அவருடைய மனது மனது எப்படி இருக்கிறதோ என்ன அவர் உயிரோடு இருந்தால் அல்லவா அவர் மனத்தை பற்றி கேட்க வேண்டும் மணிமேகலை துடுக்கிட்டு என்ன சொல்கிறீர்களா என்றாள் மணிமேகலை நீ இன்னும் உண்மையை தெரிந்து கொள்ளவில்லை உன்னுடைய நிலைமைகளையும் உன் அன்புக்குரியவனுடைய நிலைமையையும் உணரவில்லை என்னை பற்றி நீ கவலைப்படுகிறாய் என் கணவரை பற்றி கவலைப்படுகிறாய் எங்களை எப்பேற்பட்டவர் என்பது உனக்கு தெரியும் அவர் வாயசைத்தால் இந்த நாடே அசையும் சுந்தர சோழ சக்கரவர்த்தி அவர் இட்ட கோட்டை தாண்ட மாட்டார் என் கணவர் வார்த்தைக்கு மாறாக முதன் மந்திரி வார்த்தையும் கேட்க மாட்டார் அவருடைய சொந்த பெண்டு பிள்ளைகளின் பேச்சுக்கும் செவி கொடுக்க மாட்டார் பழுவேட்டரையரை வயதான கிழவர் என்று உன் போன்ற மூடர்கள் எண்ணி பரிகாசமும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர் ஒரு மூச்சு விட்டால் உன் தமையனையும் பார்த்திவேந்தனையும் போன்ற நூறு வாலிபர்கள் மல்லாங்க விழுவார்கள் ஆகையால் பழுவேட்டரையருக்கு யாரும் தீங்கு செய்துவிட முடியாது என் கண்ணே என்னை காப்பாற்றிக் கொள்ள எனக்கு தெரியும் இதை காட்டிலும் எத்தனையோ இக்கட்டான நிலைமைகளில் என்னை நான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் உண்மையாகவே இப்போது நான் கவலைப்படுவதெல்லாம் உன்னை பற்றித்தான் இந்த பெண் இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாளே இவளுக்கு ஒன்றும் நேராமல் இருக்க வேண்டுமே என்று கவலைப்படுகிறேன் நீ இந்த அறைக்குள் சற்று முன் வந்தபோது கூட உன்னை பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன் தாங்கள் சொல்வது ஒன்றும் புரியவில்லை அக்கா அப்படி எனக்கு என்ன அபாயம் வந்துவிடும் பெண்ணே வேண்டாத புருஷனுக்கு பெறுவதை காட்டிலும் பெண்களுக்கு நேரக்கூடிய அபாயம் வேறு என்ன இருக்க முடியும் அது ஒரு நாளும் நடவாத காரியம் உன் தமையன் உன்னை இளவரசருக்கு மனம் செய்விப்பது என்று தீர்மானம் செய்து விட்டான் உன் தந்தையும் சம்மதித்து விட்டார் அவர்களுடைய தீர்மானமும் சம்மதமும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது நான் சம்மதித்தால்தானே இப்படி குழந்தை போல் பேசுகிறாயே சிற்றரசர் குலத்து பெண்களை கல்யாணம் செய்து கொடுப்பது அந்த பெண்களின் சம்மதத்தை கேட்டுக்கொண்டுதான் உலகத்தில் நடைபெறுகிறதா அதிலும் மூ உலகையும் ஆளும் சக்கரவர்த்தியின் மூத்த குமாரர் பட்டத்துக்கு இளவரசர் உன்னை மணந்து கொள்ள விரும்பினால் அதற்கு யார் தடை சொல்ல முடியும் ஏன் என்னால் முடியும் இளவரசரிடம் நேரிலே சொல்லிவிடுவேன் என்ன சொல்லுவாய் அவரை மணந்து கொள்ள எனக்கு இஷ்டமில்லை என்று சொல்லுவேன் காரணம் கேட்டால் உண்மையான காரணத்தை தான் சொல்லுவேன் என் மனம் அவருடைய சிநேகிதர் வல்லவரையிடம் ஈடுபட்டது என்று சொல்லுவேன் பெண்ணே இதை நீ சொல்லவே வேண்டாம் அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது தெரிந்திருந்தால் என்னை ஏன் வற்புறுத்துகிறார்கள் அப்படி அதிகமாக வற்புறுத்தினால் இதோ நானும் ஒரு கத்தி வைத்திருக்கிறேன் அக்கா என்று சொல்லி மணிமேகலை தன் இடுப்பில் செருகியிருந்த சிறிய கத்தி ஒன்றை எடுத்து காட்டினாள் தங்காய் உன் கண்டு ஒரு பக்கம் எனக்கு அழுகை வருகிறது இன்னொரு பக்கம் சிரிப்பு வருகிறது அப்படி என்ன நான் உலறிவிட்டேனக்கா உன்னை யாரோ வற்புறுத்த போவதாக எண்ணி இருக்கிறாய் உன்னுடைய சம்மதத்தை கேட்பார்கள் என்றும் நினைக்கிறாய் அவ்விதம் ஒன்றும் அவர்கள் செய்ய போவதில்லை நீ இளவரசரை மணந்து கொள்ள தடையா இருக்கிற காரணத்தை நீக்கிவிட போகிறார்கள் என்ன சொல்லுகிறீர்கள் நீ யாரிடம் உன்மத்தை பறிக்கொடுத்திருக்கிறாயோ அவருடைய உயிருக்கு அபாயம் நெருங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறேன் உன் தமையன் ஏற்கனவே அவருடைய பழைய சிநேகிதன் மீது துவேஷம் கொண்டிருக்கிறான் இந்த அரண்மனையில் சில மாதங்களுக்கு முன்னால் சிற்றரசர்கள் கூடி செய்த சதியாலோசனையை பற்றி இளவரசரம் சொல்லிக் கொடுத்து விட்டான் என்று அவனுக்கு கோபம் தன் முதுகிலே குத்தி கொள்ள முயற்சித்ததாக வேறு குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான் வேறொரு காரணத்தினால் பார்த்திபேந்திரனுக்கு முன் காதலின் பேரில் அளவில்லாத கோபம் இவர்களுடைய கோபம் அவரை என்ன செய்துவிடும் அக்கா அவர் அல்லவா சுத்த வீரராயிருந்தால் என்ன திடீர் என்று சூழ்ந்து கொள்ளும் பல கொலைகாரர்களுக்கு மத்தியில் கையில் ஆயுதம் ஒன்றும் இல்லாத ஒரு சுத்த வீரன் என்ன செய்ய முடியும் ஐயோ அவரை கொன்று விடுவார்கள் என்றா சொல்லுகிறீர்கள் கொல்ல மாட்டார்கள் கண்டந்துண்டமாக வெட்டி நரிகளுக்கும் நாய்களுக்கும் போட்டு விடுவார்கள் ஐயோ என்ன கர்ண கொடூரம் கேட்பதற்கே உனக்கு கடூரமா இருக்கிறதே உண்மையில் நடந்து விட்டால் என்ன பாடுபடுவாய் அக்கா இப்போதே என் உயிரும் உள்ளமும் துடிக்கின்றன நிஜமாகவே எப்படியும் செய்து விடுவார்களா அவர் இளவரசருடைய அத்தியந்த சிநேகிதராயிற்றே அத்தியந்த சிநேகிதர்கள் கொடிய பகைவர்களாக மாறுவதை பற்றி நீ கேட்டதில்லையா தங்காய் உன் தமையனும் பார்த்திபேந்திரனும் அப்படியெல்லாம் இளவரசரிடம் தூபம் பார்த்திபேந்திர சண்டாளர்கள் இதெல்லாம் தங்களுக்கு எனக்கு எப்படி தெரிந்தது என்றுதானே கேட்கிறார் இன்று பகலில் பார்த்திபேந்திரன் என்னிடம் விடை பெற்று கொள்ளும் வியாஜத்தை வைத்துக் கொண்டு வந்திருந்தான் அந்த பாதகன் எங்கே போகிறான் அதிக தூரம் போகவில்லை திருக்கோவலூர் கிழவன் மலையமான் ஒரு பெரிய சைனத்தை கொண்டு இந்த ஊரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான் என்று நீ கேள்விப்பட்டாயல்லவா கேள்விப்பட்டேன் அது என்னத்திற்காக என்று ஆச்சரியப்பட்டேன் அதுவும் உன் நிமித்தமாக தானாம் இன்று மத்தியானம் இளவரசர் அதைப் பற்றி பிரஸ்தாபித்தாராம் மணிமேகலை எனக்கு மனம் செய்து கொடுக்காவிட்டால் மலையமான் சைனம் வந்தவுடன் இந்த கோட்டை அரண்மனை எல்லாவற்றையும் தகர்த்து தரைமட்டமாக்கிவிட போகிறேன் என்றாராம் அப்போதுதான் உன் தமையன் அதற்கு தடையா இருப்பது நாங்கள் அல்ல உங்கள் சிநேகிதன் வந்தியத்தேவன் தான் என்றாராம் அந்த தடையை நீக்கு உங்களால் முடியாதா என்று இளவரசர் கேட்டாராம் கட்டளை அளித்தால் முடியும் அருமை சகோதரி பார்த்திபேந்திரனிடம் மேலும் பேச்சு கொடுத்து சில விவரங்களை அறிந்தேன் உன் உயிருக்கு ஆபத்து நெருங்கியிருப்பது நிச்சயம் நீ உடனே முயற்சி எடுக்காவிட்டால் கல்யாணம் ஆவதற்கு முன்பே கணவடை இழந்து விடுவாய் என்றாள் நந்தினி இதை கேட்ட மணிமேகலையின் உடலும் உள்ளமும் துடித்துடித்ததன் வியப்பு ஒன்றும் இல்லை அல்லவா ஐயோ அவருக்கு எப்படியாவது உடனே எச்சரிக்கை செய்ய வேண்டுமே என்று தட்டு தடுமாறிக்கொண்டே கூறினாள் எச்சரிக்கை செய்யலாம் ஆனால் உன் காதலன் சுத்த வீரன் என்று நீதானே சற்று முன் கூறினாய் அவனுடைய உயிருக்கு அபாயம் என்று கேட்டு பயந்து ஓடிவிடுவானா மாட்டான் இன்னும் அவனுடைய பிடிவாதம் அதிகமாகும் என்றாள் நந்தினி தாங்கள் யோசனை சொல்ல வேண்டும் என் தலை சுற்றுகிறது என்ன செய்கிறது என்றே தெரியவில்லை என்றாள் மணிமேகலை நீ இங்கே வரும்போது அதைப் பற்றி தான் யோசித்துக் கொண்டிருந்தேன் எனக்கும் ஒன்றும் புரியவில்லை நல்ல வேளையாக நீ ஒரு செய்தி கொண்டு வந்தாய் அதிலிருந்து வல்லவரையரை காப்பாற்ற ஒரு யோசனை தோன்றியது நான் கொண்டு வந்த செய்தியிலிருந்தா அது என்ன செய்தி பழுவேட்டரையருடைய படகு கவிழ்ந்ததென்றும் பிறகு அவரை பற்றி தகவல் தெரியவில்லை என்றும் சொன்னாயல்லவா ஆமாம் வந்தியத்தேவரிடம் நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் எனக்காக அவர் போய் என் கணவரை பற்றி உண்மை தெரிந்து கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நீயும் எனக்காக பரிந்து பேசு இரண்டு பெண்களின் வேண்டுகோளை அந்த வீரன் புறக்கணிக்க மாட்டார் அவரை உடனே இந்த இடத்திலிருந்து வெளியே அனுப்புவதுதான் அவர் உயிரை காப்பாற்றும் வழி வேறு உபாயம் ஒன்றும் இல்லை அவர் போன பிறகு நீ உன் தமையனாரிடமும் தந்தையிடமும் இளவரசரிடமும் தைரியமாக உன் மனத்தை வெளியிட்டு பேசலாம் நானும் உனக்காக பேசுகிறேன் இஷ்டமில்லாத பெண்ணை வற்புறுத்துவது சோழ குலத்தில் பிறந்தவர்களுக்கு அழகு அல்ல என்று சொல்லுகிறேன் தங்கள் பேச்சையும் அவர்கள் கேட்காவிட்டால் என் கையில் கத்தி இருக்கிறது சரி சரி இப்போது முதலில் உன் காதலரை வெளியேற்றி காப்பாற்ற முயல்வோம் அவர் இருக்கும் இடம் உனக்கு தெரியுமல்லவா நீ நேரில் அவரை பார்க்க முடியாவிட்டால் உன் தோழி சந்திரமதியை அனுப்பு இல்லாவிடில் இடும்பன் காரியை அனுப்பு எப்படியாவது அவரை இங்கே அழைத்து கொண்டு வா அவர் போக சம்மதித்தாலும் இங்கிருந்து எப்படி வெளியில் போவார் அக்கா அண்ணன் தடுத்து நிறுத்திவிட்டால் மணிமேகலை அறைக்குள் வந்து உன்னை திடுக்கடை செய்தாரே வழியிலே அனுப்பிவிட்டால் போகிறது சீக்கிரம் போ தங்காய் வந்தியத்தேவரின் இந்த கோட்டையில் இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய உயிருக்கு அபாயம் அதிகமாகும் உன் தமையின் கேவும் கொலைகாரர்கள் எப்போது அவரை தாக்குவார்கள் என்று நமக்கு என்ன தெரியும் இதோ போகிறேன் அக்கா எப்படியாவது அவரை அழித்துக் கொண்டு திரும்பி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மணிமேகலை காலடி சத்தம் மறைந்ததும் வேட்டை மண்டபத்தின் கதவை யாரோ தட்டுவது போன்ற சத்தம் கேட்டது கதவின் அருகில் சென்று அதன் உட்கதவை திறந்தாள் இருட்டில் ஒரு கோரமான முகம் லேசாக திறந்தது மந்திரவாதி வந்துவிட்டாயா என்றாள் நந்தினி வந்துவிட்டேன் ராணி வேலையும் வந்துவிட்டது என்றான் ரவிதாசன் இத்துடன் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முற்றிற்று கேட்டு கதைக்கலாம் நிகழ்ச்சியை கேட்டு எங்களை ஆதரிக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் எங்கள் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் மேலும் நன்கொடை மூலம் ஆதரவு அளிக்க விரும்புவோர் டபிள்யூ 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 கதைக்கலாம் டாட் காம் என்ற இணையதளத்தின் மூலம் சேர்ப்பிக்கலாம் கேட்டு கதைக்கலாம் அலைவரிசையை உங்கள் உற்றார் உறவினருக்கு பகிர்ந்து மேலும் ஆதரவு அளிக்குமாறு விண்ணப்பிக்கிறோம் நன்றி வணக்கம்